ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்காஸ் போஜனம் தமிழ். இன்றைக்கி பொட்டேட்டோ பீஸ் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பாயில்டு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, பட்டாணி வேக வச்சது, மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி. நான் வெங்காயம் தக்காளி ஒன்று ஒன்று தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடணும். இது பொரிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பேஸ்ட் வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம உப்பு போட்டதும் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும் சீக்கிரமாக. மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இந்த மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணி தேவைக்கேற்ப, இந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொதிக்குது பாருங்கள், இந்த கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி. உருளைக்கிழங்கை நான் வந்து கொஞ்சம் மசித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியோடு நம்ம அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகும் போது கிரேவியாக வரும். இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போது நல்லா கெட்டியாகி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இந்த கொத்தமல்லி வந்து நம்ம நான் அப்போ போட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டால் தான் கரெக்டாக அந்த அரோமாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இப்போ தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா எல்லாம் தண்ணியெலாம் ஏற்றுட்டு நல்லா கிரேவி நல்லா கெட்டியாக நல்லா ரெடியாகிருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பீஸ் பொட்டேட்டோ கிரேவி ரெடி. சப்ஸ்கிரைப் கங்காஸ் போஜனம் தமிழ்.